இந்த திரைப்படத்தில் வர சில காட்சிகள் ஆந்திர மாநிலத்தில் நடப்பவை போல் அமைந்திருக்கின்றன. தமிழ் மக்களின் புரிதலுக்காக கதாபாத்திரங்கள் தமிழில் பேசுவது போல் சித்தரிக்கப்படுகிறது. யார் பாடின பாட்டுமா இது? அம்மா பாடின பாட்டு. அம்மா, அம்மா எங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா, என்னடா சொல்ற? ஆமையா, என் கண்ணால நான் பார்த்தயா? எங்கட பார்த்த அவன? சென்னையில அவனை புதைச்ச இடம் எங்கடா இருக்கு? என் தம்பி பத்ரா கையால் அடி வாங்கியும்
அவன் சாகலடா, புலிய அடிச்சாச்சு நினைச்ச பதுங்க இருக்கடா. சின்னா ஐயா, எங்க எங்க இருக்கான் தேடு. ஏய் ரத்னவேல் பாண்டியன், எங்கடா இருக்க? குறுக்கால கைய விட்டு என் கால புடிச்சு இருக்கிறது ஒரிஜினல் மகாலட்சுமியா இல்ல யமன பிராந்தியா பாப்போம். லட்சுமி 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 லட்சுமி. அம்மா ஸ்ரீதேவி, இந்த வீட்லயா தாய் இருக்க? உன் வீட்டுல ஸ்ரீதேவி குடி இருக்கா தாய்? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டா சாமி. அடச்சி, அந்த ஸ்ரீதேவி இல்ல, மகாலட்சுமி மகாலட்சுமி. உன் வீட்டுல லட்சுமி கலாசம் பொங்கி வழியுது தாய். உன் மேல மகாலட்சுமி தேவி கருணப்பார்வை விழுந்துருச்சு தாய். என் பேரு தாயி இல்ல சாமி, ஐஸ்வர்யா. குருஸ்கோல பேசாத ஐசு, மகாலட்சுமி கொட்டி கொடுக்க போற காசு எவ்வளவு சாமி? 100,00,000. ஐயோ 100,00,000? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா சீக்கிரமா, இங்க வெயிட்டிங்கு. ஒரு 100-200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம். வந்துரு தாயி வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்பிரமைஸ் ஆற மாதிரி தெரியல, அதையும் கொண்டு வந்துரு தாயி. அடிச்சி தள்ளி போ, மகாலட்சுமி மெரசல் ஆயிர போறா. அதோ ஆத்தா வந்துட்டா, இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா, வைகுண்டத்து ஜம்ப் பண்ணி வந்துட்டா, கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா, உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. எங்க காணா? என்னது சாமி? ஸ்ரீதேவி நீங்களே சாமி. ஓ சிவசம், உங்க அப்ப ஆண்டவனையே சீட்டிங் பண்ணிட்டான் சாமி. உனக்கு 3 வயசு இருக்க சொல்ல உனக்கு மொட்டைய போடுறதா திருப்பதிக்கு வேண்டியிருந்தான் டிச்சு. ஆனா மொட்டைய போடுறதுக்கு முன்னாடி பாவி பைய மண்டைய போட்டான் டிச்சு. அதனால காசு கொடுக்க வந்த மகாலட்சுமிய அனுமாரு வாழ விட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டோம் சாமி, இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி, நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. மகாலட்சுமி தான் உனக்கு 100,00,000 தரப்போகுது. இந்த சாமி நீ என்ன குடுப்ப? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? 101 ரூபாய் வெத்தலை பாக்கல வச்சு மடிச்சு குடுத்துற மாட்டேன். பாதி மொட்டையா விட்டுட்டு போறீங்களே. உன் மீதி மண்டைய சவுத்துல வச்சு நர நர நரன் தேய் சுத்தமா போயிரும். ஐயோ பாவி பைய இப்படி பண்ணிட்டானே. ஆ கட்டேங் கட்டேங் குசியார இர பொம்பளை டேய் ஐட்டார இர பொம்பளை கா கட்டேங் கேஷுவலா இர பொம்பளை கட்டேங் நைஸா இர பொம்பளை கட்டேங் ஆ கட்டேங். இங்க வாப்பா. நாகா குளியத்து பாத்ரூம் போ சொல்ல பாவாடை மறந்து வச்சு போன மாதிரி கை காட்டுற. நாகா முகாடு போட்டு நிக்கிற, மூஞ்சில தாடி வந்துருதா? தாடி இல்ல, கொஞ்சம் காட்டு பூச்சி காட்டுறாவும் வேலையா. அம்ஜி கரையில இருக்கிற மொத்த ஆன்டிங்களுக்கும் ஒன் சைட் ஆம்லெட் போட்டு போயிட்டு இருக்கானே. ராக்கெட் ராஜா, நீ சாதாரண கிங் இல்ல, சேவிங் கிங். சீக்கிரம் பங்கு பிரிடா, நீ முதல்ல சரியா சொரிடா. துணி சப்போட்டு குளியா கேக்குறியா? நல்லா சொரிற மச்சான். நீ மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ஆனா ஒண்ணும் திருப்பதில புல் மொட்டை அடிக்கணும் கூட இவ்வளவு கட்டாது.
அரை மொட்டா ட்ரெயினுக்கு எவ்வளோ துட்டு மச்சான் ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நாத்தா கூப்ப மேடே. ஏய் என்னடா? உள்ளக்கா. நான் அட ஸ்டேஷனுக்கு. ஜிந்தா டாக் ஜிந்தா 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 டட்டா. ஜிந்தா டாக் ஜிந்தா 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 டட்டா. ஏய் நில்லுடா நில்லு. ஏய் நான் ரொம்ப 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 நல்ல புள்ளை இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ளை இல்ல. நான் ரொம்ப 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 நல்ல புள்ளை இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ளை இல்ல. ரெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சுக்கெல்லாம் திருட்டு புள்ள, எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனன்ட் பேரும் இல்ல, தட்டி கேட்க ஆளும் இல்ல, காவடிக்க நேரம் இல்ல, சொந்தம் யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சில புள்ள இல்ல. அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன், ஹெட் மாஸ்டர் பைக்க திருடி எடக்கி போட்டவன், நான் சென்ட்ரல் ஜெயில நூறு தடவை டென்ட் போட்டவன். ஏமாண்டா ஏமாதே ஏமேல பம்மாதே கூட நானும் எடுத்துடுவேன். நெய்யி நெய்யி ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சில புள்ள இல்ல. மாமா வந்தால இப்ப பாரு. டக் 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 டக். ஆ புளி முட்டை முழிச்சிச்சு. எந்திரி மாமா எந்திரி. டக் 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 லஹி 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 கம்பி எண்ணி கம்பி எண்ணி கணக்கு படிச்சவன், நான் நாலு வயசு நம்பி யார போல சுற்றுவேன். பஞ்சு கோட்டை வாலிபனா வாழ நினைச்சவன், நான் பிஞ்சுலைய பழுத்தவன் பேரெடுத்தவன். என் ரூட்டு தண்ணி ரூட்டு, என் பேட்டு அது பேட்டு. கூட நானும் எடுத்துடுவேன். நெகி நெகி ராஜா ராஜா நீ ராக்கெட் ராஜா, நீ ராஜா ராஜா நீ ராக்கெட் ராஜா. ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் செல்ல புள்ள இல்லை.
பெண்கள்லாம் பொறுக்கி புள்ள எச்சிக்கான திருட்டு புள்ள எங்களுக்கு ஊரும் இல்ல பர்மனன்ட் பேரும் இல்ல தட்டி கேட்க ஆளும் இல்ல நடவடிக்க நேரம் இல்ல சொந்தம் இல்ல யாரும் இல்ல சென்டிமெண்ட் எதுவும் இல்ல ராஜா ராஜா பாக்கெட் ராஜா 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 பாக்கெட் ராஜா லெஹில லாஹி லெஹில லாஹி லெஹில லாஹி ஓம் பிளேடாய நமக ஓம் கத்திரிகோலாய நமக ஓம் ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சி காம்பினேஷன் சக்சஸ் ஆய நமக கண்ணா உன் தயவால எப்பவுமே நிக்காம சுத்துற ஏவிய முருண்ட சுவாக ஜோதியில போட்ட பலான விட்டு படங்கள் சுவாக ஓம் பப்ளிக் பிசிஓ சுவாக ஹலோ காட்டுப்பூச்சிய அப்படியா டே ராகே டே டே இன்ஃபார்மர் போன் பண்ணடா ஈஸியார் ரூட்ல சேட்டு விட்டு கல்யாணமா எழுந்துரா டேய் எழுந்து குட் மார்னிங் ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங் ஐயோ அப்படிலாம் நீங்க பாக்கறீங்க சனியும் புடிச்சிருங்க ஓடுவீங்க பிச்சு பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே இவளுங்க கிட்ட மாட்டா மட்டன் சிக்கனா சிக்கன் டேய் ராக்கெட் ஏய் வந்தாச்சுடி உன் கை ரெண்டு உடைஞ்சு போங்க எல்லா எழுவே எடுத்து நோய் உனக்கு வர நீ நாசமா போங்க உன் பிரசா வந்து தங்காச்சி கூட ஓடி பா கை கால் எடுத்து ஆ உன் மாமியார் கையில மீதி படி சாவ போடி இவள நா டச்சி சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிறியா உனக்கு வெக்கமா இல்ல என்னத்துக்கு நீ வெக்கம் பண்ணோம் அவுத்து போட்டு உன் பிள்ளைங்களா இல்ல நானா ஏய் உன் பிள்ளைங்கள உன் புருஷன் டவுசரையும் சேர்த்து அவுத்துருவேன் நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே உனக்கு தில்ல இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா அப்படி இல்லடே நமஸ்காரம் கலப்பு கல்யாணம் மாதிரி இதுல கலந்துகிட்டோம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது
கார்னர் பைசா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்புன்னு இருக்கா. வெரி ஸ்மார்ட்யா. ச்சீ கேளவி, சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்கல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். கண்ணா லட்டு திங்க ஆசையா. எங்க போயிட்டாளுங்க விழுங்க? தம்பி இந்த ரூம் சாவி புடிங்க, பக்கத்து ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, ஜாகிரதை வரும்போது பூட்டிட்டு வரணும். கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி ஆண்டோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. உங்க பொண்ணு பெரிய அற்புதமே நடத்துட்டா. இப்ப ஒண்ணும் இல்ல, என் கண்ணே பட்டம் போல இருக்கு. எல்லாரும் நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க எல்லாரும் என்ன புகழ்றீங்க? ஆனா உண்மையிலேயே இந்த புகழ்ச்சி பாராட்டெல்லாம் என்ன சேராது, இதெல்லாம் ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் போய் சேரும். நான் இவரை காப்பாத்தினேன்னா இவர் என் சித்தப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா எந்த உறவுமே இல்லாத யாரோ ஒருத்தர் அன்னைக்கு காப்பாத்தினாரே, இஸ் அ கிரேட் மேன், இஸ் அ பிரில்லியன்ட் மேன். அப்படிப்பட்ட அந்த மனிதரை திரும்ப என் லைஃப்ல மீட் பண்ணனா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். திரும்பவும் சந்திச்சிட்டீங்க. நீங்களா? நீங்க எப்படிங்க? ஐயோ, நான் அன்னைக்கே கேக்கணும் நினைச்சேன். என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஐயோ, நீ பாக்குறானடா பிச்சிகோ. என்ன சார் பாக்குறீங்க? போய் குடிங்க சார். சாரா நானா? ஆமா உங்களுக்கு போங்க. ஓடி வர நீ எதுவும் அடிக்கலையா? சரி ஓடி போய் வண்டி புறா போடா. வண்டி புறா என்ன புடிக்கிற? திருடத புடிச்சிட்ட மேடம். பாத்து பாத்து மெதுவா வாங்க, நான் திருடன ஓடாம புடிச்சுக்கிறேன்.
ஷாப்பிங் மால்ல அவரை காப்பாத்தும் போது அந்த சேவையில அன்னை தெரசாவை பார்த்தேன். தெரசாவா இன்னைக்கு இந்த திருடனை பிடிக்கும் போது அந்த வேகத்துல நேதாஜிய பார்த்தேன். நேதாஜியா? உங்களுக்குள்ள இன்னும் எத்தனை தலைவர்களை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. ஏ ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அவன் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடான்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இத்தனை வேண்டிய காரியம் பண்ணிருக்காரு, அவர் மாப்பிள்ளை. எனக்காக நீங்க யாரும் அடிச்சுக்க வேண்டாம். மாட்டின இந்த திருடன் அடி மூஞ்சிங்களா பாரு, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆயிட்டீங்களா மிஸ்டர் மனித குல மாணிக்கம். ஒத்துக்கிறேன், நான் ஒரு திருடன் ஒத்துக்கிறேன். ஆனா உன் கையால கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணு. பல்லாமா ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. எப்போ ஒரு திருடன் தான் சஜித்தப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான். அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வேசுதே, என்னை கண்டு உன்னை கண்டு உன்னை கண்டு என்ன பேசல் சூப்பர் சிங்கர். நீதானா? வாழ்க்கையில நான் எத்தனையோ ஷாப்ல திருடி இருக்கிறேன்டா, ஆனா முதல் முறையா என்ன மெடிக்கல் ஷாப்ல திருட வச்சுட்டேடா. என்னை கண்டு என்னை கண்டு என்னங்க ஆச்சே, திருடன் திரும்பி வந்துட்டானா? டேய் கதவு சந்துல பல்லி மாதிரி ரெண்டும் செட்டில் ஆயிடுச்சுங்களே. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சொல்லடி. நீங்க உங்க விரல அதிகமா யூஸ் பண்றீங்க. என்ன காட்டு பூஜை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. யாரா உன் அடிச்சாங்க? என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதரா. அந்த கர்மத்தை என்னால பாக்க முடியல. அடி வாங்கி கொடுக்கறதுக்கா? சரி விடு, புண்ணு போட்டு நோண்டாத. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், பொண்ண நீ திருடு, பொருளை நான் திருடுறேன், சேர்ந்து திருடுவோமா? தங்கம் லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியமான சம்பவம் நடக்குது. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே எனக்கு பயமா இருக்கு. என்னடா ஒரு கேவலமான திருடன் தொல்லை கைய போட்டு வரணும்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. எஸ், இவன் ஒரு திருடன் தான். ஆனா ஏன் திருடுனான் தெரியுமா? தெரியும். இவனுக்கு செல்லம்மா செல்லம்மான்னு ஒரு தங்கச்சி, கடனை உடனே வாங்கி கடைசி காசு வரைக்கும் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணான். 9 மணிக்கு முகூர்த்தம், 8:30 மணிக்கு மணமகள் ரூமுக்கு போய் பார்த்தா இவன் அன்பு தங்கச்சி சத்த வாசம் கூட ஓடி. ஏன் தங்கச்சி ஓடி போயிட்டாளா? பேசு. இந்த சோகமான செய்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போய் பார்த்தா அவங்க அம்மா மேல்கொண்டு சொல்லுங்க, இவங்க அம்மா சொல்றா பக்கத்துல போறதுமேனு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிருக்கான்.
ஆனா பாய்சன் வாங்குற கூட காசு இல்ல. இந்த கல்யாண மண்டபத்துல வந்து திருடி பாய்சன் வாங்கலான்னு வந்திருக்கா. அதுக்குள்ள இந்த பாவி இந்த கையாலேயே அவனை புடிச்சிட்டேனே. போதும், ஜாக்கெட் ஊத்துறாத. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி திருட நம்ம குடும்பத்துல வேண்டாம் நினைச்சீங்கன்னா இப்பவே துரத்தி அமைச்சிடலாம். ஏய் போடா போலீஸ் ஸ்டேஷன் கிதறி. ஆனா மறுபடியும் இந்த பைய போய் தற்கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அசிங்கத்தோட சாவுக்கு நாமளே காரணமாயிரும். அதனாலதான் இவனை கூட வச்சு வளர்த்துக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? யாராவது சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தம்பி நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. வாங்க ஏற குட்டிங்களா கயிறுலாம் போட்டு டைட்டா கட்டிங்க, அப்படின்னா விளையாட்டு? திருடும் போலீஸ் விளையாட்டு. நாங்கெல்லாம் போலீஸ், நீங்க மட்டும் திருட. சரி, நமக்கு பழகப்பட்ட விளையாட்டு தானே அது. குண்டா, தக்காளி மூட்டைலாம் ஒரிஜினலா வச்சிருக்கீங்க, நீங்களாம் போய் போலீஸ் தானே? நாங்க போய் போலீஸ் தான். ஆனா நீ நிஜ திருடன் தானே? அங்க என்ன கட்டி வச்சு அடிக்கிறானோ, இங்க நீ குச்சி வச்சு அடிக்கிறியா? வரண்டா ராக்கெட்டு, உன் வீக் பாயிண்ட்டுக்கு வர. வா ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பன் பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சுடி. நீங்க ஐஸ்கிரீமா? என்ன கேக்குறீங்க? மாமா கிட்ட கேளுங்க. மாமாவா? ஏமாச்சி இதுல ஒண்ணுடா. என்ன பொழப்படா இது? குழந்தைங்களை பார்த்தாலே அம்மனமாகி ஓட விடுற நீ, இப்ப ஃபிகர் சொன்னதோ ஐ கழி உற ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டா அப்படின்னா பார்த்தா விட்ட வேணாம். நீ என்ன பாத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் லவ் மாமே. அந்த பொண்ணு லுக் விடுறப்போ பாடியில் ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே கிரிகிரிகிரின்னு வரும்பாரு. கிரிகிரின்னு வருமா? அப்ப பிபி சூரா இருக்கும். இது நானு, இது ஸ்வேதா. போடா டென்ஷன் ஃபேமிலி. நான் கலவாணினா உன் பின்னாடி நிக்கிறானே அவன அம்மானியா? அவனை முதல்ல புடுறா. இதை கொஞ்சம் புடிய திருடா, 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 இப்படிதா. சாப்பிடுங்க. இதுக்கு பில்லு கிடையாது.
என்னாலதான் உனக்கு அடிபட்டுச்சு, அதனால உன காப்பாத்திட்டேன். அத்தோட மேட்டர் முடிச்சு நான் வரேன். ஏன் அப்படி பாக்குற? ஹலோ சஞ்சீவ், நீங்க எப்படி என்ன குறை சொல்ல? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வெயிங்க போன். யாரா போன்ல? ஓனர் மச்சான். இது வீட்டு ஓனரா? போன் ஓனர். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் அடுத்து வந்துட்டேன். என்ன குறை சொல்றான் மச்சான்? பாரு, வந்தானே ஆச்சு. வந்தானே? அந்த டபரி இன்னும் பேசிந்தா இருக்கான். டோர் இருக்கலா? சாம்பார். இவனுக்கு சாம்பார். எத்தனை தடவை சாம்பார் ஊத்தி சாப்பிடுறது போகுதுடா? டோர் ஸ்டாப். ஒன் வெச்சிருக்கல. நீ பேசிட்டு இருக்கடா, பதிலுக்கு அவங்க பேசுறான் செக் பண்ணிடா. டபரி தலையா? ரெண்டு பேர் நடுவுல சாவடிக்கிறானுங்களே. சரியான சொர்ண கட்ட காதலா இருக்கும் போல சுட சுட சாம்பார் நெஞ்சு மேல ஊத்தின்னு சொரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. மேடம் போதும், நெஞ்சு முடி பொசிங்கிட்டு போகுது. வச்சுக்கோ. பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இந்த கையில கை. என் பேச்சு கேட்க கேட்காதுங்க. மத்தபடி ரொம்ப நல்லவங்க, எந்த தப்புமே செய்ய மாட்டேன். தப்பு பண்ற ஐடியா வேற இருக்கு. என்ன தப்பு பண்ணுவேன்? கட்டி போடுறியா? கிஸ் பண்றியா? இங்க தொடியா? இங்க தொடியா? எனக்கு நீங்க தனியா இருக்க பண்ணி ரெண்டுமா பேசுறீங்க. எனக்கு பயந்து பயந்து வருதுங்க. நான் போறேங்க. ஏய், இவ்ளோ பயப்படுற நீ என்ன எப்படி லவ் பண்ணுவ? செல்லம் என்ன வேணும் கேளு, எல்லாம் தரன் கேளு. செல்லம் வாடா செல்லம், வேற என்ன வேணும்? நீதான் எனக்கு வேணும். என்ன நீயும் கேட்டாலே முத்தங்களை நான் கேட்பேன். செல்லம் என்ன வேணும் கேளு, எல்லாம் தரன் கேளு.
சிரிச்சு சிரிச்சு நீ என்ன சிதற வைக்கிற, அசஞ்சி அசஞ்சி அழகாலே பதற வைக்கிற, இழுத்து பிடிச்சு நீ என்ன சிலுங்க வைக்கிற, கழுத்து நரம்பு கிறங்க வைக்கிற, நீ சொன்னால் எந்த நெஞ்சம் கையை கட்டி நிக்காதா, நீ கொஞ்சி பேசும்போது கண்ணுக்குள்ள வேர்க்காதா, செல்லம் என்ன வேணும் கேளு, எல்லாம் தரன் கேளு, பத்ரா என் தம்பி. இந்த பேப்பர்ல நீ எழுதிருக்கியே ஆனந்தம்னு, அது எப்படி இருக்குன்னு காமிடா. உங்கள யாருக்காவது ஆனந்தம்னா என்னன்னு தெரியுமா? உண்மைதான், அந்த ரத்னவேல் பாண்டியன் உயிரோடத்தா இருக்கான். ஏண்டா நான் எதிரில நிக்கிறேங்கிற பயத்தை விட அவன் எங்கேயோ உயிரோட இருக்காங்கிற சந்தோஷம்தான் உன் கண்ணுல தெரியுது. கால கழுவுடா லம்பா, நீ நம்ம ஆளுங்களோட போய் அந்த ரத்னவேல் பாண்டியன் எங்க இருக்காங்கறத கண்டுபிடி. அண்ணா, இனி அந்த ரத்னவேல் பாண்டியனை பத்தி எவனும் பேச மாட்டான், எவனும் எழுத மாட்டான். அதையும் மீறி எழுதுனா எழுது வேண்டாம். என் உடம்புல உசுர இருக்கிற வரைக்கும் ரத்னவேல் பாண்டிய உயிரோட தான் இருக்கான்னு எழுதுவேன். எழுத வேண்டாம். ரத்னவேல் பாண்டிய அந்த பாலா போன பாத்ரூம் நடந்துச்சுன்னு தெரியல. பாவி பையன் இடுப்ப கிள்ளி கிள்ளி இடுப்பொலி வர வச்சிருவான் போல. டேய்,
வந்த வேலைய விட்டு இங்கடா பண்ணிட்டு இருக்கற வர இந்த திருடுறதுக்கு கூடாத எல்லாத்தையும் உட்கார்ந்துக்கறேன் அப்போ உழைச்சி வாழலான்றியா கடைசியா ஒரு திருட்டா மச்சி அத்தோட செட்டில் ஆயிடும்டா அதான பார்த்தேன் நீ திருந்துவ அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்க ஆந்திராதான் பாட்டு போறவங்களே ஒரு அக்கா அவங்க என்ன இருக்கு தெரியுமா 200 கிலோ தங்கம் அப்படி தெரியல அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவளாவே வளர்ந்துட்டோம் இல்லடா நெக்லஸ் எனக்கிட்டாத பாக்ஸ்ல தங்க இருக்கு ஹாஜி 200 கிலோ ஹாஜி நீங்க போங்க நாங்க பாத்துக்கறோம் தன்யவாத் சாபு இதோ வந்துற சாபு ஏன் காட்டு போச்சு சொல்லடி இவ்வளவு நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிறியே உனக்கு பசியில அக்கற இந்த 500 ரூபீஸ் பெட்டி சாப்பிட்டு வந்துரு அது என்னன்னு தெரியல மச்சான் கால இருந்து உயிரெல்லாம் உபசமா இருக்குது பசியே இல்ல ஆனா நீ வளர வேண்டிய புள்ள வெறும் வயித்துல கூடாது நீ வேணா போய் சாப்பிட்டோம் காட்டு பூச்சி சுச்சாவோ கக்காவோ வந்ததுன்னு வச்சுக்க வச்சிடாத வந்துச்சு போயிட்ட இப்பதா இங்கதான் கீழே பாருப்பேல மச்சான் பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன் யார்கிட்ட காட்டு பூச்சிக்கிட்டே வாமா யாருடா இந்த பாக்ஸ் இவன் சார் இந்த பாக்ஸுக்குள்ள என்ன சார் சார் உங்க என்ட்ரிய நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார் திடீர்னு வந்துட்டீங்களா ஒரு 5 minutes டைம் கொடுங்களேன் அப்படி ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடும் அப்புறம் என்ன கேள்வி ஒண்ணு கேட்டு பாருங்களா ஒரே மாதிரி பதில் சொல்லுவோம் சரி இந்த பொட்டிய தர புரியல பொட்டிய தர ஏய் பூச்சி நீ காட்டு பூச்சி ஆக வேண்டிய கட்டம் வந்துருச்சுரா மச்சான் யாருன்னு தெரியுதா காக்க காக்க படத்துல வர சூர்யாவோட காஸ்டியூம் கடன் வாங்கி போட்டுக்கினே வாடகைக்கு டிராவல்ஸ்ல கார் எடுத்து சைரன் வச்சுன்னு சுத்தி போலீஸ் மச்சான் ஐஜி போன போடு நாங்கெல்லாம் ஏறினா ரயிலு ஏறங்கன்னா ஜெயிலு சீ என்ன பயந்தியா வட போறா தீபாவளி முடிஞ்சு 3 months ஆகுது இன்னும் துப்பாக்கி வச்சுன்னு சுத்துறியா நான் பாக்குறேன் சுட போறியா சுடு 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 உள்ள கடத்துற கூட்டமாடா நீங்களா ஐயோ சார் எனக்கு சம்பந்தம் இல்ல சார் பெத்த பொண்ணையாடா கடத்துற
இல்ல சார் இல்ல சார், நாங்க சும்மா கரம் சொல்லிட்டு சார். ஆமா சார். உன்ன நம்ப முடியாது. நீ எங்கட இருக்க? தண்டையார்பட ஸ்டார்ட் தெரியல சார். இந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா அங்க போ. ஒழுங்கா பாத்துக்கோ. டெய்லி வந்து செக் பண்ணுவேன். பொண்ணா மட்டும் காணோம் சார். அப்பாவை பொண்ணு நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சார். நான் என்ன அப்பாவல சார். ஏய் பெத்த தகப்பனி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பெத்த தகப்பனி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சாபு சாபுன்னு ராஜஸ்தான் காரி அப்ப வச்சுட்டாலே மச்சான். சரியான கேன கூமுட்டன்லடா நினைச்சோம். நீ நல்லா யோசிச்சு பாரு, யாரு கூமுட்டனு. பின்னாடி கக்கூஸ் கிச்சன்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கும். போய் பாருப்போம். கமலாசமா நடிக்குது பாரு. எனக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். விடுதலை 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 மச்சான், சரக்கு ரெடி, சரக்கு ரெடி. கமான் பெரிய செந்துருப்பு விஜயகாந்த், கமானா போட்டா. ஒன்னா சேர்ந்து வாழலாம் மச்சான், ஆனா ஒன்னா சேர்ந்து உங்க கூட என்னால சாவ முடியாது. அந்த பொண்ணை விட்டு வந்துடா பிரச்சனை. அதான்டா பிரச்சனையே, நீ எத்தனை அந்த குழந்தை விட்டு வந்துட்டியே, திடீர்னு பீடா வாயம் வந்து குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன். காவாலி பசங்களா வாங்கடா வெளிய. சூப்பர் போலீஸா நீங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏவிஎம் உருண்ட கோர்ட்டு பீரோ பார்க் பெஞ்சு போஸ்ட் டப்பா கண்டெய்னர் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏடா திருட்டு பசங்களாடா நீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ நீ ரொம்ப நடிக்காத. முதல்ல இந்த ராக்கெட் ராஜா பாப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. க்வெஸ்சன் பாஸ். மூஞ்சி மேல இருந்து கையாடு. ஆக்சுவலி நீங்க வரதுக்கு முன்னாடி சும்மாங்காட்டி திருடம் போலீஸ் விளையாடணுமா? நான் போலீஸ். அவங்க எல்லாம் திருடங்க, போய் ஒளிஞ்சிச்சுங்க. என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னா பாத்தீங்களா? அப்படி ஒரு திருட்டு கொட்டாரு இதுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோமா சார்? எனக்கு அங்கதான் இருப்பாங்க, டவுட்டா இருக்கு. அங்க பாஸ் சுடுங்க, வெளியே வந்துருவாங்க சார். சுடுங்க சார். இங்க இருப்பாங்க, டவுட் ஆகுது சார். இங்க பாஸ் சுடுங்க சார். இல்ல துப்பாக்கில இருந்து மொத்தம் ஆறு குண்டு, அதுல நேத்து நாலு குண்டை என் வேஸ்டில சுட்டீங்க, இன்னைக்கு ரெண்டு குண்டை வேஸ்டா சுட்டீங்க. இப்போ எதை வச்ச என்ன சுடுவீங்கோ? மறுபடியும் லோடு பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்ல. அதுக்குள்ள குழந்தை இல்ல,
சார் வேணா சார், கடவுளே காப்பாத்துப்பா. என்னடா செல்லம், ஐயோ சொல் எப்படி ராக்கெட், என்ன சார் நீங்க லேடிஸ் குளிக்கறாங்கல்ல. வெரி குட், குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் நாளைக்கு வருவேன். பால்கார மாதிரி சொல்றீங்க. சரிங்க சார், இது மேல கண்ணா இருக்காதீங்க சார், கொஞ்சம் டியூட்டியும் பாருங்க. என்ன ஓட்டம் ஏமாச்சா, இந்த நாள் இதை விட மோசமாகவே முடியாது இல்லடா. ராஜா சொல்லு சேதா, நான் இப்போ எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்கேன்? ஆபீஸ்ல. இந்த நாள் இதை விட மோசமாவாதுன்னு சொன்னேன், ஆனா சூப்பரா டெவலப் ஆகுது. எந்த ஆபீஸ்ல ஸ்வேதா? ஓ, எந்த பிரான்ச்னு கேக்குறியா? அடியார் பிரான்ச், கம் சொல்யூஷன். ஃபேமஸ் ஆபீஸ் ஸ்வேதா. இன்னும் 10 நிமிஷத்துல நீ மட்டும் உள்ள இருந்து வெளியில வரலன்னா நான் வெளியில இருந்து உள்ள வந்துருவேன். இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, என்ன குடிக்கிற நீ? இல்ல, ஆட்டோல ஏத்தி இறக்கிறானே ஆப்பு வச்சுக்கிட்டயா? துணி எல்லாம் காய வைக்கிறான். கிளம்பர் ஆயிட்டல. என்னங்க நீங்க இந்த ரோட்ல வரீங்க, மெயின் ரோட்ல போயிருக்கலாமே. அது இந்த ரோட தான் ஸ்பீட் பிரேக்கர் ஜாஸ்தியா இருக்கு. திருட்டு போய் திருட்டு போய் திருட்டு போய். அப்படிதாங்க எல்லாரும் சொல்றாங்க. டிங் 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 டிங். மாருங்க. நாங்க வெயிட்டர். எஸ். ஒரு கூல் ட்ரிங்க், ரெண்டு ஸ்ட்ரா. ஐயே, காசு இருக்குங்க, ரெண்டா கொண்டு வர சொல்லுங்க. ராஜா, ரொமான்டிக்கா இருக்கும்னு சொன்னேன். ரொமான்ஸ். நல்லா இருக்குதுங்க, அப்படியே கொண்டு வாங்க. ஐயோ, இதெல்லாம் எங்க அம்மா கூட ஏத்தலையே, பாவி பையன் பெயர் ஏத்திட்டா. பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்வேதா, நீ உரியல எங்க? நீங்க விட்டாதானே? ஐயோ, காலில இருந்து ஓடினே இருக்கிறனா ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்லிக்கலாம்? டேய் தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க. இத வந்துறேன்.
எப்படி தப்பிச்ச? வாய கட்ட கைய கட்ட கால கட்ட வந்துட்டியே. தேங்க்ஸ் ரச்சல. இப்ப எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன? ரேதா, ஒரு விஷயம் நோட் பண்ணியா? என்ன? இல்ல, நாம வீட்டுக்கு வந்து 15 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் நாம பைக்ல ஸ்பீடா போற மாதிரி எனக்கு கட்டி பிச்சுனே வர்றேன். என் மேல அவ்வளவு லவ். ஐயோ, எனக்கு வெக்கமாயிடுச்சு. எனக்கும் வெக்கமாயிடுச்சு. பை ஸ்வேதா. இந்த காதலன் காதலி எல்லாம் டிராப் பண்ணும் போது வழக்கமா உனக்கு கொடுப்பாங்களே, அதெல்லாம் கிடையாதான். என்னது என்னதா? இதுதாங்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் வித்தியாசம். என்ன? எங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவோம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. சரியான போங்க நீங்க. சொல்ற கடைப்பிச்சு. என்ன சொல்ற? ஆமா, எப்ப வளர்த்த இந்த மீசைய? அது சரி, எனக்கு தெரியாம நீ 3 வயசுல குழந்தைய வளர்த்திருக்கிற. இந்த மீச வளர்க்கதான் உனக்கு கஷ்டம். வாய் மேல போடுவேன். இது நாயிலடா அந்த கொஞ்சோட அப்ப. என்ன மாதிரி இருக்கிறான் இவனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் குத்துட்டோம் வச்சுக்கேன், நம்ம ப்ராப்ளம் சால்றா. அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? தேடா போச்சு, எங்காவது ரட்டில இல்லாமலா போயிடுவான். நானே பெரிய 420, என்னோட பிரேலகரம் மச்சான். பெத்த புள்ளைய துரத்தி விட்டுக்கிறான் இவெல்லாம். என்னடா அப்ப 50 பேர் வந்திருக்கோம். உன்னை உன் பொண்ணையும் கொல்லாம என் பொண்ண கொல்றதில்லடா. கொல்லணும் நினைச்சா கூட சங்க அறுத்து. ஓகே சார், இந்த படத்துல இருக்கிறவரை எங்கன்னா பாத்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. உனண்ணா இவரு யா? ஏடா சொட்ட அடிச்சா? நான் லூசா? இல்லைங்க. மென்டலா? கேனைனா? என்கிட்ட அட்ரஸ் கேக்குற? ஐயோ 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 டேய், 5 இடத்துல விசாரிச்சே மச்சா, என்னால முடியல. டேய் மச்சா, இந்த உடனே கேப் இருக்குதுரா. போடா வெண்டா.
ஏய் பாண்டியா, உனக்கு சாவு என் கையால தாண்டா. ஏய் வாங்கடா. பாண்டியன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க தலையில மூளைக்கு போற நரம்புல ஒரு சின்ன பிளட் கிளாட் இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம், எந்த நிமிஷம் வேணா அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஸ்ட்ரோக் வந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க தலையை நீங்க 15 செகண்ட் தண்ணியில நனைச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்ப நீங்க உயிரோடவே இருக்கீங்க. மிஸ்டர் பாண்டியன், தயவு செஞ்சு நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு வேணா உயிர் பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு உங்க உயிரை காப்பாத்தணுங்கிற பயமும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. வேற வேலை இல்ல, என் கை அத்துக்குச்சு. நீ எத்தனை நல்லா பிசுன மாதிரி வந்து ஒட்டிக்குச்சு. இத கழுவி குளிப்பாட்டி சோறு ஊட்டி தத்தரிக்க கார்பரேஷன் ஸ்கூல்ல ஆயா மறக்கிட்டானுங்க. ஏய் மீசக்காரா, உனக்கு இருக்குடி. அப்பா, இப்ப என்ன? அப்பா, உன் கையில தான் அடிபட்டுச்சுலப்பா. எனக்கு பசியில, நீ போ, போடுறல. அதான் பசிக்கல் சொல்றல, திரும்ப தொலைக்க வேண்டிய. திங்கல, உங்க அப்பா சொல்லணும், உனக்கு தெளிவா என் தலையில கட்டிட்டு எங்க ஜாலியா இருக்கிற இன்னொரு சோத்த பேச உருட்டி ஊட்டு ஏதாவது சொன்ன அவன மனுஷன். மாமா பேசிட்டு இருந்த சைலன்ஸ். நான் என்ன சொன்ன? அம்மா அம்மா என்னையும் அனுப்பிடுப்பா. அம்மா
வெரி குட் வெரி குட். இந்தாங்க பா, யாரோ வந்திருக்காங்கப்பா. யாராக்கிட்ட? கூப்பிடுது அந்த குழந்தை உன் குழந்தையிலே நாங்க எப்படி நம்புறது? அந்த குழந்தையோட அப்ப என்ன மாதிரியா இருப்பாமா? அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகுதுமா சார்? நீங்களா நான் சொல்றத நம்புங்க சார். அப்பா வா, அந்த குழந்தை முன்னாடி நீ அப்பா இல்ல சொல்லு. குழந்தை அவன் குழந்தை தானே, அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்லுவான்? என்ன நம்பு ஸ்வேதா, அது உன் குழந்தை இல்லைங்கிறல்ல? ஆமா ஸ்வேதா. அப்ப 5 மணிக்கு எங்க ஊருக்கு போற பஸ், நான் கிளம்புறேன், நீ வா, நீ மட்டும் வா.
சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்படன்னு நினைச்சியா? பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், பயம் எனக்கு இல்லடா சாவுக்கு. ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம 6 மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலைய வாங்கணும்னா அதுக்கு 10 தலை துணை வேணும். ரோஷமா முறுக்கிற இந்த மீச மேலான, உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேலான, உங்களை ஒருத்த மிஞ்சினாலோ, உங்களுக்கு 1 செகண்ட் முன்னாடி என் உயிர் போனாலோ என் மீசைய மலிச்சுட்டு. Yeah.
சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். நாங்க யாரு? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவர் யாரு? எந்த சம்பந்தமுமே இல்லாத உங்களை எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? மக்கள் மனசுல ஒருத்தர் 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம் அவனை 100 வருஷம் மக்களோட மனசுல வாழ வைக்கும். அப்படி கர்னூல் தேவிப்பட்டினம் மக்களோட மனசுல ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கர்னூல் தேவிப்பட்டினம் மக்கள் அடிமை நாய்களா சத்த பொணங்களா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க காக்கி சட்டைய ஒரு யூனிஃபார்ம் மறந்துட்டு அம்மனத்தை மறைக்கிற வெறும் துணியாத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு ஏரியா சிஐ, சமஸ்தபாபக்ஷயகரம் கோபஞ்சபியா பாதோதகம் சர்வவியாபி நிவாரணம். சாமி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? லாபம் பௌஜி. என் பேர் பரத், நான் தேவிப்பட்டினம் சிஐ. சொல்லு. நேத்துல இருந்து பொண்டாட்டிய காணும். அப்படியா? ஓ, பொண்டாட்டி பேர் என்னப்பா? கவிதா. கவிதா, வயசு என்ன? 30 வயசு. ரொம்ப டேஞ்சரஸ் ஆன வயசாச்சு. உடம்பு ஒருத்தன் கூட எங்க ஓடி போனான்னு தெரியுமா? தெரியாது சார். எவன் மேலையாவது சந்தேகப்படுறியா? இல்ல சார். நல்லது, தேடி கண்டுபிடிச்சு இன்னும் 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வந்துருவாப்போ. அம்மா இல்லாம பசங்க 2 நாளா பட்டினியா இருக்காங்க.
ஏய் போலீஸ், ரெண்டு நாள்னு சொன்னல்ல, அதுக்குள்ள பசங்க ஒண்ணு செத்துட மாட்டாங்க. வா சார். பசங்க ஏய் அதன் காலேடா போறா, வா வா. என்ன ஊரு பாய், ஊருக்கு அந்த பக்கம் கஞ்சா காடு, நடுவுல மலை, இந்த பக்கம் ஊரு. மலைக்கு அந்த பக்கம் என் தம்பி கஞ்சா விளைச்சுக்கிட்டே இருக்கான், நான் இங்க வித்துக்கிட்டே இருக்க, போலீஸ்கார பயலக பாத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஊர்ல ரேப் இல்ல, மர்டர் இல்ல, ரவுடிசம் இல்ல. எவனாவது வரமாட்டேன்னு சொன்னாதானடா, எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதானடா, எவனாவது விடமாட்டேன்னு சொன்னாதான் மர்டர். பாவா, நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், மொத்தத்துல உன் ராஜ்ய ராமராஜ்யம் பாவா. ஐயோ அம்மா, போகுது பாரு ஸ்லீப்பர் கோச். அவங்க மாமல் அவங்க கிட்டே கொடுத்து. ஏண்டா கஷ்டப்படுற காசை கொடுக்கறிய, உனக்கு கோபம் வரல? வந்த இன்னொரு காலமுள்ள ஓடையோ. சார் டாக்ஸி ஒன்மா சார், டாக்ஸி டோலி சோக்கி போனோம். எவ்வளோ? 200 ரூபா. ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் நாங்க தூரம் ஒரு மேட்டர் இல்ல, பாபுஜிக்கு அங்க என்ன சொல்லுதோ அதுதான் ரேட்டு. டாக்ஸி வேண்டாம். ஏ மீசா நில்ல, வேற பேசின பிறகு வண்டி ஏறினாலும் ஏறாட்டியும் காசு கட்டித்தான் ஆகணும். காசடே சார் கொடுத்துருங்க சார், உங்ககிட்ட ஒம்பு வேண்டாம். குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அவ அம்மா எங்கடா? கூட்டிட்டு வரலையா? இல்ல எவனுக்கு கூட்டி கொடுத்துட்டியா? அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்துடுறேன். இந்தாங்க. என்னடா திரும்பி வர? சுதாதா சரியா வரடா. எத்தனை பேர் ஆச்சுக்கா? 1, 2, 3, 4. ஐயோ 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 ஒண்ணுக்கு போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். கடைசி கட்டிங் சட்டைய போடு. சைலன்ஸ், பணத்தரு. 1 ரூபாய் கூட ஒண்ணு இல்லல்ல. யார் சார் நீங்க? ரத்னவேல் பாண்டியன், டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்.
எல்லார்ட்டையும் காசு கொடுத்துரு. பட்டம் போடுறான். பொண்டி இருக்கா புள்ள, வாழணும்னு ஆசை இருக்கா? இனிமே எப்பவும் கண்ணில் பற்றாத, போ. Good morning sir, I'm sub inspector Jansi. Morning sir. Divya, things ella neengale arrange pannikitt irukinga, sollirundinga na help ku aalamichirupene. It's okay. Good morning sir. Morning sir. I'm Bharat. Train varadhukku konjam late aagum sonanga, and confusion la ungala pick up panna mudiyala, sorry sir. Paravala sir. Papa ku saapada edhavu ready pannatuma? Venda, na paathukuren sir. Ella veliyum neengale paakringa madam varliya sir? அவனே தரக்க சொல்லுவான் ஏறு. Thank you.
பாவஜி பாவஜி, நான் ஊர்ல வந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சேன். இதுக்காக கோச்சுக்கிட்டு உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள வர வச்சிடாதீங்க. ஊர்ல எங்க அநியாயம் நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும்னு. அதான் ஊருக்கியா பாபுஜி? பாபுஜி யாரு? யாரை கேட்டியா அந்த போலீஸ்காரன் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? சார், ஹி இஸ் மிஸ்டர் பாண்டியன். He got here through regular transfer. English ella enta pesadhiya unakku thiriyama vaanathu nindu kelu kuchi vandha oru pandani thiriyam police jolly vandringa idha bar nee enna pannu edhu pannu theriyadhu innikku saangathukku baavuji paaya indha veettukku varanum andha police kara paaya baavuji kaalla vandu ulavanum. Yes sir. Baavuji siringa baavuji. Damn it, enga irundha posting ai vandu namma maana mariyadhaiya vaanguraanga anga andha minister baaikku vandapoda asigama pesuraa enga andha pandian file. Master, master. எங்க இருக்காரு இப்போ? ரிப்போர்ட் மீ ஆன் தி டயஸ். அட் இஸ் ரத்னவேல் பாண்டியன், ஐபிஎஸ் பேட்ச் நம்பர் 7869, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் திருநெல்வேலி, தமிழ்நாடு. உன் 7 வருஷ சர்வீஸ்ல 12 டிரான்ஸ்பர், 4 ப்ரமோஷன், 24 என்கவுண்டர்ஸ். எங்கேயும் எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. Good records, but in the records, medals, இதெல்லாம் பெருசில்ல. டியூட்டியில் இருக்கிறப்போ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். உனக்கு பயப்பட்டு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பயம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? எப்போ வரும்னு உனக்கு தெரியுமா? நடுராத்திரியிடவும் வீட்டு கதவை ஓங்கி இடிக்கிற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா வெளியில காவலுக்கு இருக்கிற சென்ட்ரி செத்து கிடப்பாங்க. பதறை அடிச்சு சர்வீஸ் ரிவால்வரை தேடி பாப்ப, அது வெச்ச இடத்துல இருக்காது. கத்தியும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு கிரிமினல்ஸ் 4 பக்கமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நெருங்குவாங்க. அப்ப வர பயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டிய குழந்தை வராது. ஸ்கூலுக்கு போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டு தான் வாட்ச்மேன் சொல்லுவான். மணி 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், குழந்தை என்னாச்சுன்னு தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டு போன் அடிக்கும். அந்த போனை எடுக்க போறப்போ உன் ஈரக்கொலை நணுங்கும் பாரு. அந்த பயம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. One should have a healthy respect towards fear. பயம் இல்லாதவன் வாழவே முடியாது. எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? எப்போ ஒரு தடவை இல்லை சார், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே தான் சார் இருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டியில சேர்ந்தப்ப கடமைக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் சார். நீங்கள் சொன்ன ஃபோன் கால்ஸ், அட்டாக்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் சாவை நேருக்கு நேராக பார்க்குற அந்த நிமிஷம், நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே தான் சார் இருக்கு. தப்பு பண்ணவன் உடம்புல பயம் ஒவ்வொரு நரம்புலையும் இருக்கும் சார். என்னோட பயம் நான் யூனிஃபார்ம் மேல வச்சிருக்கிற மரியாதையில இருக்கு சார். என் டியூட்டி முடிஞ்சது சார். எந்த குறையும் இல்லாமல் என் குழந்தைய வளர்ப்பேன்னு என் மனைவிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இஃப் யூ எக்ஸ்கியூஸ் மீ, ஐல் பி ஆன் தட் டியூட்டி சார். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், என் உயிர் போகும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது, என் உதட்டில் சிரிப்பு இருக்கணும், என் கை மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கணும்.
பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளி முன்னா மனநிலை சரியில்லாதவர் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் காவல்துறையை கண்டிப்பதோடு முன்னாவை தகுந்த பாதுகாப்புடன் அவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்பா அப்பா, ஜட்ஜ் தாத்தா இந்த மியூசிக்காலே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. பாபுஜி பையன் மேல கைய வச்சிட்டேன். அந்த அவமானம் மாதிரி 10 மடங்கு அவமானத்தை அனுபவிப்ப. ராத்திரி என் பையன் ரிலீஸ் ஆனதுக்கு பெரிய பார்ட்டி கொடுக்கற, நீ கட்டாயம் வரணும். வருவ. உங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் வரான்ல, செக்யூரிட்டிக்காக வந்து வந்துட்டாகணும். அங்கே என் பையன் கையால உனக்கு நடக்க போற அவமானம் இருக்கு. ஏ போலீஸ், போ போ, சாய்கலம் வா வா. மானம் மரியாதை மறந்து வாசகுடல் தானம் கேட்பவரை தவிக்கவே விடுகின்ற இன பழக்கம் தான் இவளுக்கு இல்லையடா. சந்திக்க வந்தவனை பந்திக்கு அழைப்பாளே, முந்திக்க மறுத்தவனை உள்ளாக முறைப்பாளே. காலமுத்தலையை வெள்ளையடிக்கும் கவர்ச்சி பழம் இவளை உள்ளையடிக்கும். மகனே, பாப்பா கட்ட
ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட எல்லாம் விளையாட போற அங்கல். விளையாட போறியா? என்ன விளையாடுறா சார்? ஓடி பிடிச்சு விளையாட போற அங்கல். ஒருத்த ஓடணும், நான் ஒண்ணு பிடிப்பேன். அவுட் ஆயிட்டா அவ டிரெஸ் அவுத்துட்டு அம்மனும் என்ன அடி கோச்சுக்கிட்ட? இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? போலீஸா யாரு? ஜனங்களோட நண்பையா? அவங்க கூட ஆடணும் பாடணும் விளையாடணும், அப்பதான் போலீஸுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு இது வரும். துப்பாக்கி உள்ளவை. விளையாட்டு ஆரம்பிய, இதுல யாரு வேணும்னு செலக்ட் பண்ணு. அடுத்தது யாரா? இந்த மீசக்காரே. Thank you.
அத்தனை ஆளுங்க ஊருக்குள்ள வந்தா சுட்டு தலை சுட்டு பயம் இருக்க கூடாது. என் கை என் மீசை முறுக்கிக்கிட்டு இருக்கு, என் உதட்டுல சிரிப்பு இருக்கு.
எதுக்கும் எங்கேயும் எவனுக்கும் தலை வணங்காதவன் தலை தொங்குது பார். எங்கிருந்தோ வந்து உங்க வாழ்க்கையே மாத்துறேன்னு சொன்னான். அண்ணா அண்ணான தலையில தூக்கி வச்ச ஆண்டுங்களே இப்ப தோள்ள சுமக்க கூட ஆள் இல்லாம அநாத படமா தொங்குறான் பார். இந்த ஊர் தலை எழுத்தை எழுதுறது எங்க அண்ணன் பாபுஜி அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது. ராஜவம்சத்தை சேர்ந்தவனோட போனம் தனியா போக கூடாது. அதான் உன்ன துணைக்கு அனுப்புறேன். இன்னொரு போலீஸ் ஆபீசர் இந்த கர்னூல் மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஓ சமாதிய பார்த்துட்டு தான் உள்ள வரணும். ஐயா ஐயா வீடு தான் இருக்காரு சார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியும். தாய கூட்டி கொடுத்தவனும் தலைவனை காட்டி கொடுத்தவனும் ஒண்ணுதாயா? இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேயா? சார் உயிரோட கண்ணு தெரிஞ்சது பாபுஜியை நம்ப வைக்கிறதுக்காக காலி சப பெட்டிய புதைச்சோம். எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு சார தற்காலிகமா தான் பழைக்க வைக்க முடிச்சது. அங்க இருந்த ஆபத்துன்னு இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர்ஸ் எல்லாம் பாண்டியன் சாரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த வேதனையை விட வீட்டில் சாரோட மகளை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. சார் இல்லாம அவ சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் நாங்க உங்களை பார்த்தோம். உனக்கு குழந்தைங்கனாவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் திவ்யாவை பார்த்து நீ மாறிடுவாங்கிற நம்பிக்கையில பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணோம். திவ்யாக்கு அப்பா இல்லைன்ற குறைய தீர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. டாக்டர் சாருக்கு எப்படி இருக்கு? ஐ அம் சாரி, அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். சார் சார் சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க சார், உங்க குழந்தைமை என் குழந்தை சார். ஒன்னும் இல்லடா, அங்கிளுக்கு தூக்கம் வரலையா? அதான் நாங்கெல்லாம் பாட்டை கேட்டா நல்ல தூக்கம் வரும். தாய் வரோ தங்கரத தேரி வரோ மூச்சுப்பட்ட ரத்னவேல் பாண்டிய செத்து போயிட்டாரு. எத்தனை தடவை நான் சாவாம? டேய் பாண்டியன் எங்கடா இருக்க? பாவா,
இப்படி ஹை பிச்சா அவனை வர சொல்லி கத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க கத்துற கத்தல செத்து போனவ எந்திரிச்சு வந்துருவான் போல. ஐயோ பாவா, ஒருவேளை அவன் நிஜமாவே வந்துட்டானா? என்ன பயம் இல்லாம விசில் அடிச்சுட்டு வர? விசில் அடிச்சா ஃபைன் என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். ஏடா ஏடா, விசில் அடிச்சா 200 ரூபாய், அப்ப மூஞ்சில காரி துப்புனா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே, கத்தி வாங்க கூட காசு இல்லாம எவனோ சேவிங் பண்ணி போட்ட பிளேட வச்சுட்டு போற வரவெல்லாம் மிரட்டி 800 ரூபாய் வசூல் பண்ணி பீடி வாங்கி புடிக்கிற பிளகா பசங்க தான்டா நீங்க. ஏண்டா டேன்றது என்ன ரவுடிங்களோட ரிங் டோனா? எல்லாரும் அதையே சொல்லி காத்துறீங்க. விட்டா இவனு காது ஜீவ அறுத்துருவானுங்க. ஸ்டெப் வச்சிட வேண்டியதா? வாஸ்து பார்த்து வளர்ந்து காலத்து வச்சு போறதுக்கு இது என்ன மாமியார் வீடா? எச்சக்கொலக்கு முடிச்ச வைக்க வீடு இதுக்கெல்லாம் என்ன குச்சி எல்லாம் விழுது? இப்படி கத்தி கத்தியே அவனை வர வச்சுட்டே போவான். இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. அரைச்சி பள்ளி போவோம். ஐயோ பாவாஜி, என்ன பகம்ப ரொம்ப ஏங்கி போயிட்டியாமே. ஆளே சுருங்கிட்ட, செத்தம மாதிரி நடிச்சு 6 மாசம் எங்கயோ போய் ஒளிஞ்சுகிட்ட, வெக்கமா இல்ல? யாரு போய் ஒளிஞ்சினது? இந்த முன்னா பைய மண்டைய போட்ட வீட்டுல இன்னாத்துக்கு இம்மிடியட்டா இன்னொரு சாவுன்னு சாவுக்கு லீவ் விட்டுருந்தேன். அவள்தான் இந்த இருந்து போன ஊருக்கு உன் பிள்ளைய போட்ட உடனே முதல் லைட் போட்டாச்சு. இப்ப ஊருக்குள்ள ஒண்ணையும் ஊருக்கு வெளியில உன் தம்பியும் போட்டான்னு வச்சுக்க, சும்மா சக சக சகன்னு ஊரே பிரைட் ஆயிடும். ரவுடிசம் காட்டுறியா? இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தான்டா ரவுடி. அதான் ஏன் நானும் சொல்றேன், ஊருக்குள்ள ஒருத்தன் தான் ரவுடியா இருக்கணும். ஆனா அது ரவுடிசா இருக்கணும். உன் கதை முடிஞ்சுதுரி டோபரு, உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. மொத்தத்துல பேச லாத்திய வச்சு கிளியோ கிளிய. இன்ஸ்பெக்டர் போலாமா? நில்லு, எங்க போற? ஸ்வேதா, உன் மனசுக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டும் தானே இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க வந்தா எப்படி சோகமா தனியா நின்று இருந்தா எப்படிமா? என்னால ராஜாவை மறக்க முடியல. அன்னைக்கு உங்க பேச்சு கேட்டு பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், யூ கோ, நோ வரி, நான் டீல் பண்ணிக்கிறேன். என்ன பேசுறீங்க? ராக்கெட் ராஜா, உனக்கு வாயில சொன்னா வழுக்கு வர மாட்டேன். இப்ப குடுக்கற பாரு ஜோக். ஹலோ டிஎஸ்பி சார். எஸ்.
இன்ன ஒரு டைப்பா சிரிக்கிறா, பாயிண்ட்லயே அடிக்கிறாளே. இந்த மாதிரி வெள்ளை நெருப்பெல்லாம் வெயில் படக்கூடாது, பட்டா கலர் போயிரும். ஒரு போய் சதிக்கிறேன், சட்டம் போடு, சட்டம் போடு. கண்ட்ரோல் பண்ணாலும் முடியலையே, இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? ஐ வார்னிங், ஸ்ட்ராங் வார்னிங், நீ என்ன பண்ணாலும் மசீரெல்லாம் கிடையாது. ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு, ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. என்னையா சொல்ல வர, எப்பவும் சொல்ல வர, இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கீழ வர. ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, ரக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. Come on, rock it, rock it, come on, come on, come on, baby. Dance are making me crazy, but we thought your mood was amazing. You're shaking and shaking it easy, your groove is making me freezy. My hand in your head, I'm starting to break. You and me, baby, a holiday kid. You set me on fire, your mama desire. காதல் செய்ய கத்தோம், அணிமும் தோகத்தாமே வந்து கேக்குது. கொஞ்சம் தான் நான் கேட்டேன், குறைய பிச்சு கொட்டுது. மனசுல ஆட்டம் என் குதிரை ஓட்டம், தரி கிட்ட காதல் கொண்டாட்டம். Rakma, come on, come on, come on, come on. Rakma, rak, rak, ninjikulla rakette. Rakma, tak, tak, atatla vikette. Ennaya solla vara, yappuvum solla vara. Illaga en iduppil enga niyam kila vara. Pom 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 pom. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நாங்க தான். திவ்யாவால உங்க லைஃப்ல பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களையும் இந்த ஊரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் ராஜா திவ்யாவோட இந்த ஊருக்கு வந்தார். சத்தியமா உங்களை ஏமாத்தணும் இல்ல. I'm sorry. பரவாயில்ல சத்தா,
இனி திவ்யாவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இவளை நான் பாத்துக்கிறேன். கோபஞ்ச பியக பாதோதகம் சுபம். ஐயோ, எதுக்கு அந்த கோமியத்தை குடிக்கணும்? இப்படி உதவாங்க, உட்காருங்க. நான் அப்பயே சொன்னேன், எப்ப அந்த செயின் போச்சா அப்பல இருந்து இந்த மாடு கூட உங்களை மதிக்க மாட்டேங்குது. போன் இந்தாங்க, பேசு. அந்தோணி ஆட்டம்பாம் அந்தோணி, அப்படிப்பட்ட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நானும் யார் கேள்வி சொன்னதே இல்லையே. என்ன வேணும் உனக்கு? சார், பெத்த பெத்த ஆர்டர் சார், 100 டன் பாம் பாம் பவுடர் எல்லாம் ஒண்ணு சார், குடுத்துடலாமே. டேய் முட்டா, ராசி போச்சுன்னு எவ்வளவு பெரிய ஆர்டர் பாரு. முதல்ல கோடால எவ்வளவு பாம்பு இருக்கு பாரு. சும்மா 5000 ஸ்கொயர் ஃபீட் லிக்கர் ஃபேக்டரி, அப்படியே அலேகா தூங்கணும்னா எவ்வளவு கிலோ பாம் சத்தியப்படும்? சாதாரண பாம்னா 150 கிலோ, அதே பாவுஜி பாம்னா 100 கிலோ சார். பிளஸ் 6000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ், 3 ஃப்ளோர், சுமார் உங்க கூட வச்சுங்களேன். பிளாஸ் பண்ணுனா எவ்வளவு கிலோ சார் தேவைப்படும்? சாதாரண பாம்னா 100 கேஜி, அதே பாவுஜி பாம்னா வெறும் 75 கேஜி போதும் சார். என்னடா ஐயோ, நம்ம கூட இல்ல, ஒரு துண்டு பாவம் கூட இல்ல. சரியா பாத்தியா, உங்க மேல சத்தியமா நான் சொல்றேன், பாபுஜி கோடவுன்ல கை வைக்கிற அளவுக்கு தம் எவனுக்கு நடக்கு? நீயே சொல்லு, உனக்கு மொத்தம் 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ லிக்கர் ஃபேக்டரி, ஆப்ஷன் பி கஞ்சா குடோன், ஆப்ஷன் சி ரைஸ் மில், ஆப்ஷன் டி வவுடு. தாங்கள் ஏன் செலக்ட் பண்ண காரணத்தினாலே முதல் வெடிக்கிறப்பது லிக்கர் ஃபேக்டரி. காட்டு பூஜிஜி லாக்கரு. டேய் வண்டி எடுக்கடா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணா. ஐயோ, அது வெடிச்ச பிறகுடா முதல்ல பாம்ப் ஸ்குவாடுக்கு போன் போடு. ஹலோ பாம்ப் ஸ்குவாட், போங்கடா போங்கடா, முதல்ல பாம்ப் கிட்ட போறீடா, போங்க சீக்கிரம் போங்கடா, போங்க எல்லாரும் போங்க போங்க போங்க. பாவுஜி உங்க பாம்பு இல்ல, பாம்பு இல்ல பாவுஜி, உங்க பாம்பு இல்ல. பாவா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதான் பாம் இல்ல சொல்லிட்டாங்கல்ல, நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சு ஒண்ணா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பீய வெடிச்சிட்டா, கஞ்சா குடல் காலி பாவா. ஏண்டா, ஏன் சொல்லி பீல வச்சு என்னையே ஏமாத்துறியா? போயா டுபாக்கு டுபாக்கு தலையா, நானே என்ன நம்ப மாட்டேன். உன்னை யார என்ன நம்ப சொன்னது? அத்த ஆப்ஷன் ஏ சி ஓ ரைஸ் மில்லு. ஐயோ, பதி கஷ்ட போறலாம் போயிச்சேன் மனசுலாவாத. அதெல்லாம் எப்போ ஜனங்கள சேர்த்துட்டேன். இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட், முதியோருக்கான கன்செஷன். 10 நிமிஷம் கடி நீ வந்து கேட்ட தொட்டான்னு வச்சுக்கீங்க, பிளாஸ்டிக் கேன்சில் பில்டிங் சேஃப் வச்சு அம்மாரு பாபுஜி ஆட்டோக்கு சூட்ட. இப்ப போனை கட் பண்றதுக்கு முன்னாடி கத்தி சொல்லுவே, அத்த சொல்லு. என்ன என்னது? வண்டி எடுங்கடோ. ஐயோ, வண்டியை எடுங்கடா. I am Mamuti, bomb squad, Chiranjeevi, present sir, Samita Bachchan, present sir, my assistants. ஐயோ பாவா, நீங்க போய் கை வைக்கிறதுக்கு நாங்க எது இந்த டிரெஸ் போட்டு இவ்வளவு பெருசவனை தந்துருக்கிறோம். சொன்னா வெடிக்கிற குண்டு கூட வேடிக்கை பாக்கும். என்ன காலி கிரவுண்டா இருக்குது, இவனுங்க ஏன் கோபமா வரானுங்க? பாவா சரியான லூசு பாவா. நீங்க இங்க பில்டிங்கே இல்ல, இங்க ஒருத்த பாம்பு வச்சிருக்கான் நம்பி எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி. சரி, கையில கிளவுஸ் போட்டாச்சு, கிரவுண்டும் காலியா இருக்குது. ஒரு 20-20 மேட்ச் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் நான் செட் அடிக்கிறேன், எனக்கு இந்த ஆட்டோ பாம்பு தலைய உங்களுக்கு. பவுஜி மாமா, பவுஜி மாமா, நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லேன். யார் பாபா, வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குது. எங்கடா இருக்க? ஊட்டுலதான், ஊஞ்சல்தான் ஆடினு இருக்கிறேன்.
ஊர்ல வச்சேன். நான் ஊட்ட அச்சு ஊர்ல வச்சிருக்கிறேன். இதை கத்து போறீங்க, துப்புங்க துப்புங்க, போங்க போங்க. யோ லபோசம் அச்சு வீட்டுக்கு வந்துடாத. வீட்டுக்கு பாவம் வைக்கிறவங்க நான் ஒண்ணும் கெட்டவும் கிடையாது. அட்டு வெடிக்க போறது உங்களுக்கு காசு பாம் கடிச்சிடு, பாம் கடிச்சிருச்சா, பாம் கடிச்சிருச்சா. ஐயோ எங்கிருந்து எடுத்த போல வெயிலாங்க பாபா? ஒரிஜினல் இல்லையா இப்ப செக் பண்ணிடலாம். டம்மி பாபா, ஒரிஜினலா இருந்தா இங்க வச்சவனா கியாமையோ கியாமையோ கத்தோம் பாருங்க. கத்தவே இல்ல, அது பாமே இல்ல. ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. டேய் பாமா பத்து நாளா தெரியும். டேய் சொல்றா, வெங்காய வடி திரி கேளடா. டேய் பிஜிரி வடியோட திரி சைஸ்டா. டேய் அவ்வளவு வேணடா. 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்க, எத்தனை ஊதத்துல தருவாங்க சொல்றா சொல்றா பாபா. சுத்தமா பேசிக்கே தெரியாது பாபா. வாங்க வெளியே போய் தேடுவோம். இது என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. எலக்ட்ரானிக் கடிகாரம். அப்ப டைம் ஏன் தப்பா கட்டுது? வெரி குட் பொம்பு. நீ இந்த தப்பான டைம கரெக்ட் பண்ணுவே. நாங்க வெளியே போய் ஒரிஜினல் பாம் எடுக்கிறோம். இல்ல பாபா, இங்கதான் பாம் இருக்குன்னு என்னோட 7 முறையில லைட்டா பிளிங்க் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சிரஞ்சீவி. எஸ் சார். சமிதா பச்சன். எஸ் சார். வந்தீங்க தோணுங்கடா. நல்ல வேலை வெளியே வந்த உடனே வெச்சு என்ன கருத்து மாதிரி இது நடந்து வருது பாபா? அது வால்காக் இல்ல பாபா, ஒரிஜினல் பாம் பாரு. பாபா தப்பு ஏவல இல்ல பாபா, பேட்டரி போடல. ஆனா பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம், எலும்பா இருந்ததுனால எரியாம வந்தா. கொஞ்சம் சதியா இருந்திருந்தா அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராடா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கோலத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. மினிஸ்டருக்கு போன் போடு. நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். ஏய் முதல்ல நீங்க வாடா பாபா. மினிஸ்டர் வராரா? வரும்போது மறக்காம 3AA சைஸ் பேட்டரி, டியூரேசெல், லாங் லாஸ்ட், ஒரு 3 வாயில சொல்லுங்க. இதுக்கு போணும் பாபா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, லைன்ல இருங்க. சீக்கிரமா பாபா. பாபா பாபா என்னடா அந்த சிண்டா சிட்டக்காரல, இப்ப புதுசா என்னமோ சொல்றான். ஆப்ஷன் ஈயா ஈனா என்ன பாபா? வண்டில ஏறிட்ட, வண்டில ஏறிட்டே இருக்கு. வர வந்துட்டேன். நீ ஒரு எரிஞ்சு போன சைக்கிள் டயரா? அதே மாதிரி அங்க ஒரு லாரி டயர் எரிஞ்சுருக்குது. அப்படியே மிச்சமா பாபா. பாபா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வீட்டை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? அவன் போலீஸ்கார பாபா, அதனாலதான் நல்லவனா இருக்கான். யோ அவனா நல்லவன் போயா பூம் பூம். பாபா மட்டும் கால அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பு சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கோன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கோன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கோ வெடிக்காது. அமைதியாருக்கேடாபாத் பாம் சர்ஜிங் ஸ்குவாட். ஓ பாம் ஸ்குவாட் சீஃப் அவன் இல்லையா? வர வழியில அவங்களை அடிச்சு போட்டுட்டு எங்க வாயில சரக்கு ஊத்திட்டு யூனிஃபார்மோட வண்டி எடுத்துட்டான். அவன் ஜிந்தா சிந்தா கராளா. உன் ப்ராப்பர்ட்டி மொத்தம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்குது ஜனங்களுக்கு மேல இருக்கிற பயம் மட்டும்தான். ஊர் சென்ட்ரல் பெருமாள் கோயில் மேட்டுக்கு வா, அதுக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஊர் மக்களை நல்லா தான் கூட்டி வச்சிருக்க. என் ப்ராப்பர்ட்டி எரிச்ச மாதிரி சுலபம் இல்லடா. என் மேல அவங்க வச்சிருக்கிற பயத்தை இருக்கிறது ஏன் தெரியுமா? அவங்க உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லடா, பாபுஜியோட மூத்திரம். இவ்வளவு கேவலமா பேசுறான். உங்களை ஒருத்தர் கூட ரோஷம் இல்ல. வாயா வா. டேய் முட்டை போலீஸ், நீ கால விழுந்து கதறினாலும் எவனும் என்ன எதுக்க மாட்டான்டா. நான் சொடக்கு போட்டா போதும்,
இந்த ஊர் பொட்டச்சிங்க கட்ட புருஷன் முன்னாடியே என் கூட வந்து குடும்பம் நடத்துவாங்க பாக்குறியா? சரசுக்கு ராரா வாரத்துக்கு ஒரு தடவையாவது உன் கூட குடும்பம் நடத்துற வாடி வா. குடும்பம் நடத்துறியோட குடும்பம் இந்த தைரியம் அப்பவே வந்திருந்தா அப்ப புள்ள ரெண்டு பேரையும் கண்ட துண்டமா நறுக்கி உங்க படத்தோடவே நடத்தி இருப்பேன்டா குடும்பம். நான் கொடுக்க தங்கச்சி கால் வலிக்கல துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. முத தடவை சொல்ல போற சார் அண்ணா அந்த ரத்னவேல் பாண்டிய நம்ம பௌஜிய கொண்டுட்டா. நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா வந்துகிட்டே இருக்கார். வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ஒட்டி அட்டின ஒட்டிக்க போறார். நான் யாருங்கிறது என் கையால செத்து பழச்ச அந்த ரத்னவேல் பாண்டியருக்கு நல்லா தெரியுண்டி. ரத்னவேல் பாண்டியன் செத்து போயிட்டாரடா, இப்ப வருது ராஜா, ராக்கெட் ராஜா. ரத்னவேல் பாண்டியனை திருட்டு தனமா கொன்னீங்களேடா, ஆனா எங்க ராக்கெட் ராஜாவே பெரிய திருடன்டா. அவங்கிட்ட உங்களால ஒண்ணு ஒழுங்க பேச்சு கேட்டு மூட்டு முடிச்சு கட்டுங்க, இல்ல அவங்கிட்ட மாட்டீங்க. அண்ணனை கொண்டல உன் கண்ணு முன்னாடியே நான் உன் குழந்தைய கொல்றேன்டா. கொல்ல மாட்டேடா. கொல்ல வேண்டா. கொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. ஏண்டா உங்க அண்ணா உயிரோட இருக்கிறான்? உங்க அண்ண உயிரோட இருக்கிறான்ல. ஐயோ 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 என்ன பாசம் என்ன பாசம். அம்ஜா அம்ஜா பழைய ஸ்டைலியா இப்ப ரொம்ப புதுசா ஒண்ணு சொல்றேன் பார். எல்லாரும் அப்படியே அபோர்ட் டர்ன் பண்ணி திரும்பி பாருங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. டேய் அந்த பக்கம் பாருங்கடா, எல்லா இடத்துலயும் தேடுங்க. டேய் பழைய பழைய பாருடா, ஓடி போய் தேடு. ஐயோ அவ பாம கட்டி அனுப்புறது பழைய டெக்னிக்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். என்னாச்சுன்னா பின்னாடி திரும்பி பாடுறா. ஓடி போயிட்டான. அவன்
ஐயோ என்னங்க பயப்படுற, இந்த ஜெட்டிக்ஸ் இல்ல ஜெட்டிக்ஸ் அதே மாதிரி தான் கல்கங்க இருக்கறார்ல அவரு வில்லனு, அப்பா ஹீரோ, ஹீரோ வில்லன் என்ன பண்ணுவாரு அதை பார்த்து கொண்டு இந்த ஹீரோயின் பதறி அடித்து ஓட வேண்டாமா? தர்மம் போடுங்க ஐயா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுயா. டேய் இங்க குடிஞ்சு அஞ்சு நாள் ஆச்சுடா, போடா. அண்ணா சொல்றாரு பாண்டியன் சார் முதல்ல என்னதான் அடிக்கணும். ஐயா இவங்களோட பேர் இம்சியா போச்சு, எனக்கு மூடு வரலடா. முதுகுல அடிக்க உனக்கு மூடு வரணுமா? ரொம்ப ஓவரா தான்டா பண்ற. அங்க பாடுறவனுங்கள மண்ல நெளிஞ்சு நெளிஞ்சு மண் புழுவாயிடுவானுங்க போல. ஏய் எனக்கு மூடு வரலன்றல்ல. ஏங்க அவன கூண்டு போய் கொஞ்சம் மூடாக்கி கூட்டுன்னு வரேன். ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தக்கமா டக்கு டக்கு அட்டத்துல விக்கெட்டு. என்னையா சொல்ல வர எப்பவும் சொல்ல தர இல்லாத என் இடத்தில் எங்க நீயும் கீழ வர. பாம் 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 பாம்
ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ரக்கெட்டு, தக்கமா தக்கு தக்கு அட்டத்துல விக்கெட்டு.